அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள முக்கியமான 50 வினாவிடைகளை பார்ட் 26லேருந்து பார்க்க உள்ளோம். 8th மட்டும் கிட்டத்தட்ட 31 பகுதிகள் உள்ளது. பார்ட் 31 வரை கிட்டத்தட்ட 1600 கேள்விகள் 8th எடுக்கப்பட்டுள்ளது. இன்னொரு 1 ஆர் 2 டேஸில் வந்து 8th முடிய போகுது. இந்த கேள்விகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பாக புத்தகத்தில் உள்ள வரிவை வரியாக எடுக்கப்பட்டுள்ள கேள்விங்க. 8th மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1600 கேள்விகளுக்கு மேலே தான் இருக்கும். சில வீடியோஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸாக பார்த்துருப்போங்க. அதிலேருந்து பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 1600லேருந்து 1700 கேள்விகள் வந்து இந்த 8th மட்டும் 8th செக்ஷனில் மட்டும் இருக்குதுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இதோட 6th முடித்தாச்சு, 7th முடித்தாச்சு, இப்போ 8th சயின்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக போகுது 1 ஆர் 2 டேஸில். அதுக்கடுத்து 9th 10th அப்லோட் பண்ணப்படும். 9th 10th முடித்ததும் சோசியல் சயின்ஸ் 6th மறுபடியும் அதே எப்படி ப்ராசஸ் போயிட்டு இருந்தோ அது போல் பண்ணிகிட்டு இருப்போங்க. ஸோ எங்கள் சார்பாக நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறோங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா ரெகுலராக வந்து ஒரு 15 மினிட்ஸ் அதை வந்து வாட்ச் பண்ணுங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது இடையிடையில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோ பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் அதனோட ரிலேட்டடாக தொடர்புப்படுத்தப்பட்ட கேள்வியாக தான் இருக்கும். ஒரு பேஜுக்குள்ளேனா ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி மட்டும் எடுக்கலங்க. அந்த டாப்பிக்கில் இருக்கிற அனைத்து கேள்விகளும் எவ்வளவு கேள்விகள் இடம்பெறுமோ அவ்வளோ கேள்விகளும் இடம்பெற்றிருக்கும். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோஸில் எதனால் மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணணும் நினச்சாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். சோப்புகளின் வளவளப்பு தன்மைக்கு காரணம் காரங்கள். காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் என்பர். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அமோனியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் நீரில் அதிக அளவு கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. அடுத்த கேள்வி, நீரில் சில வேதி சேர்மங்களை கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராதவைகளும் காரங்களாகும். நீரில் பார்த்தீங்கன்னா சில வேதி சேர்மங்களை கரைக்கிறாங்க, அவ்வாறு கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராதவைகளும் காரங்களாகும். எடுத்துக்காட்டு சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். அடுத்த கேள்வி, மெக்னீசியாவின் பால்மத்தின் வேதிப்பெயர் என்ன? மெக்னீசிய பால்மத்தின் வேதிப்பெயர் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இந்த கேள்வி வந்து ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வில் கேட்டிருக்காங்க. மெக்னீசிய பால்மம் எதுக்கு பயன்படுத்துனா இந்த வயிற்று உபாதைகளுக்கு வந்து சரி செய்ய வந்து மெக்னீசிய பால்மம் பயன்படுகிறது. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா MgOH2. சலவை சோப்பின் வேதிப்பெயர் என்ன? சலவை சோப்புனாவே சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH. 8th கேள்வி, ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் கரைசல்கள், அமோனியம் ஹைட்ராக்சைடு, NH4OH. சுண்ணாம்பு நீரின் வேதிப்பெயர் என்ன? சுண்ணாம்பு நீரின் வேதிப்பெயர் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2. இந்த டாப்பிக்கில் அதாவது அமிலம் டாப்பிக்கிலும் காரங்கள் டாப்பிக்கிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏற்கனவே இதிலிருந்து நிறைய கேள்விகள் ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் பேப்பரில் கேட்கப்பட்டுள்ளது. நல்லா தெளிவாக படிச்சுக்காங்க, 1 ஆர் 2 டைம்ஸ் எழுதி பார்த்துக்காங்க. சுண்ணாம்பு நீரின் வேதிப்பெயர் கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2. சோப்பின் வேதிப்பெயர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH. சோடியம் கார்பனேட்டின் வணிக பெயர் என்ன? சோடியம் கார்பனேட்டை எவ்வாறு சொல்லுவாங்கன்னா சலவை சோடான்னு சொல்லுவாங்க. சோடியம் பைகார்பனேட்டின் வணிக பெயர் பேக்கிங் சோடா. சலவை சோடான் வேதி பெயர்னு கேட்கலாம், அல்லது வணிக பெயர் சோடியம் கார்பனேட்டின் வணிக பெயர்னு கேட்கலாம். அப்போது சோடியம் கார்பனேட்டின் வணிக பெயர்னா சலவை சோடா. சலவை சோடான்னா சோடியம் கார்பனேட்டு. அதே சோடியம் பைகார்பனேட்டின் வணிக பெயர் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடான்னா என்ன? சோடியம் பைகார்பனேட். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடின் வணிக பெயர், சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH-னு சொல்லுவாங்க. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடின் வணிக பெயர் காஸ்டிக் சோடா. அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வணிக பெயர் காஸ்டிக் பொட்டாஸ். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் வணிக பெயர் என்னங்க? காஸ்டிக் பொட்டாஸ். அடுத்து காரங்களின் இயற்பியல் பண்புகள்,
காரங்களின் இயற்பியல் பண்புகள். பேஸினுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காரங்கள் திண்ம நிலையில் காணப்படும். அப்போ காரங்கள் என்பது பொதுவாகவே திண்ம நிலையில் காணப்படும். ஒரு சில காரங்கள் திரவ நிலையிலும் உள்ளன. எடுத்துக்காட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. காரங்கள் கசப்பு தன்மை உடையவை. காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை. இவை தோள்களில் படும்போது வலி மிகுந்த கொப்பளத்தை ஏற்படுத்தும். காரங்கள் நிறமற்றவை. காரங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன. சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுகிறது. ரெட் டு ப்ளூ. நாம் ஏற்கனவே காரங்கனா ஆங்கிலத்தில் பேஸ்னு சொல்லுவாங்க. அப்போது ரெட்லேருந்து ப்ளூ இந்த பேஸுக்கு மாறுது என்னன்னு சொல்லுவாங்கன்னா காரங்கள் சொல்லுவாங்க. குவஸ்டின்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுவது எது? காரங்கள். மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகவும் பினாப்தலின் கரைசலை இளஞ்சோப்பு நிறமாக மாற்றுகிறது. அப்போது கார கரைசலில் வந்து இந்த மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சேர்த்தா அது மஞ்சள் நிறமாக மாறும். அதே போல் பினாப்தலின் கரைசலை இளஞ்சோப்பு நிறமாக மாற்றுகின்றன. காரங்களின் நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்துகிறது. அடுத்து காரங்களின் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பேஸினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதியியல் பண்புகள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரியாது. பொதுவாக பார்த்தனாவே காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தோடு வினைபுரியாது. ஆனால் அலுமினியம் மற்றும் துத்தநாகம் போன்ற உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சோடியம் அலுமினியத்தையும் மற்றும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. அனைத்து காரங்களும் அலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரை தருகிறது. இந்த இடத்துல எப்படி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, அனைத்து காரங்களும் அலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து எதை எதை தருகிறதுனா உப்பு மற்றும் நீரை தருகிறது. இந்த மாதிரியான கேள்வியும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்டுள்ளதுங்க, பார்த்துக்கோங்க. உலோகங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து உலோக உப்புக்கள், அமோனிய வாயு மற்றும் நீரை தருகின்றது. உலோகங்கள் வந்து காரங்களுடன் வினைபுரிந்து உலோக உப்பு, அமோனிய வாயு மற்றும் நீரை தருகிறது. அமிலம் மற்றும் காரங்களின் பொதுவான பண்பு, ஒரு ஆசிடுக்கும் பேஸுக்கும் ஈக்குவலாக ஒரு பண்பு, சேம் பண்பு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டது. நீர்க்கரைசலில் அயனியாக்கத்திற்கு உட்படுகின்றன. நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துகின்றன. நடுநிலையாக்கல் வினைக்கு ரெண்டுமே உட்படுத்தப்படுகின்றன. அடுத்த கேள்வி, அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேஸ் அண்ட் ஆசிட். அமிலங்கள்னால் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனியோ அல்லது ஹைட்ரோனியம் அயனியோ தரும். காரங்கள் வந்து நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனியை தருகிறது. அமிலம் புளிப்பு சுவையுடையது, காரம் கசப்பு சுவையுடையது. சில அமிலங்கள் திடநிலையில் உள்ளன. பெரும்பாலான காரங்கள் திடநிலையில் தான் காணப்படும். அமிலம் என்ன பண்ணுதுன்னா நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுகிறது. அமிலம்னா நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும். காரம்னா சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றுகிறது. அடுத்து காரங்களின் பயன்கள், யூசஸ் ஆஃப் பேசஸ். காரங்களின் பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளியல் சோப்பு தயாரிக்க எது பயன்படுகிறது? குளியல் சோப்பு, நம்ம குளிக்கிற சோப்பு வந்து தயாரிக்க பயன்படுது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH. அதுக்கடுத்து சலவை சோப்புகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. இந்த ரெண்டு கேள்வியுமே ப்ரீவியஸ் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தாங்க. குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படுது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படுது சோடியம் ஹைட்ராக்சைடு. காகித தொழிற்சாலைகள், ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு, நம்ம வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது வெள்ளை அடிக்கிறாங்களா, அதில் பயன்படுது கால்சியம் ஹைட்ராக்சைடு, COOH. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் பயன்படுகின்றன. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. உரங்கள், நைலான்கள், நெகிழிகள் மற்றும் ரப்பர்கள் தயாரிக்க பயன்படுபவை அமோனியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த கேள்வி, நடுநிலையாக்கல் வினைனா என்ன? அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினை தான் நடுநிலையாக்கல் வினை. நடுநிலையாக்கல் வினை என்பது அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினை நடுநிலையாக்கல் வினை எனப்படும். நடுநிலையாக்கல் வினையின் மூலம் உருவாகும் உப்புக்கள்,
நடுநிலையாக்கள் வினை மூலம் உருவாகும் உப்புக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl, காரம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, உப்பு வந்து சோடியம் குளோரைடு. அமிலமும் காரமும் வினை புரிந்து எதை தருதுன்னா, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடு வினை புரிந்து சோடியம் குளோரைடு தருகிறது, சோடியம் குளோரைடு NaCl உப்பை தருகிறது. அடுத்து சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4 அமிலத்தில் சல்ஃபியூரிக் அமிலம் காரத்தில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வினை புரிந்து எதை தருகிறதுனா சோடியம் சல்ஃபேட் Na2SO4 என்ற உப்பை தருகிறது. நைட்ரிக் அமிலம் H1O3 காரத்தில் இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வினை புரிந்து சோடியம் நைட்ரேட் NaNO3 தருகிறது. அடுத்து அசிட்டிக் அமிலம் அதே சோடியம் ஹைட்ராக்சைடு வினை புரிந்து அசிட்டிக் அமிலத்தின் வாயுப்பாடு வந்து CH3COH. இது சோடியம் ஹைட்ராக்சைடு வினை புரியும் போது சோடியம் அசிட்டேட் என்ற உப்பை வெளியிடுகிறது. அப்போ இங்கே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலன்னா, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடு வினை புரிந்து எந்த உப்பை வெளியேற்றுகிறதுனா சோடியம் குளோரைடு உப்பை வெளியேற்றுகிறது. அசிட்டிக் அமிலம் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு வினை புரிந்து சோடியம் அசிட்டேட், சோடியம் அசிட்டேட்கான கெமிக்கல் ஃபார்முலா CH3COONA, சோடியம் அசிட்டேட்டை உப்பை வெளியேற்றுகிறது. அடுத்த கேள்வி, எறும்புகள் கடிக்கும் போது அல்லது தேனீக்கள் கொட்டும் பொழுது நமது உடலில் செல்லும் அமிலம் என்ன அமிலம்னா பார்மிக் அமிலம். எறும்புகள் கடிக்குது பார்த்திங்கன்னா, எறும்பு கடிக்கும் போதும் மற்றும் தேனீக்கள் கொட்டும் பொழுதும் நமது உடலில் செல்லும் அமிலம் அப்படியே வலியை ஏற்படுத்தக்கூடியது பார்மிக் அமிலம். இந்த பார்மிக் அமிலத்தை சரி செய்ய வலியுள்ள இடத்தில் கால்சியம் ஹைட்ராக்சைடு அதாவது நீட்ட சுண்ணாம்பு வந்து தேய்க்க வேண்டும். நம்ம இப்போ வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கிராம பகுதியில் கூட இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எதனா எறும்பு கடிச்சிருச்சா அந்த இடத்துல போய் சுண்ணாம்பு தடவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நமக்கு அது சரி செய்யன்றது தெரியும். அது எதை செய்யணும்னா கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து தேய்க்கிச்சா அதனுடைய விஷத்தன்மையை நடுநிலையாக்கல். ஏன்னா இது காரம், அதை வந்து நடுநிலை அமிலத்தோடு சேர்க்கும்போது அது நடுநிலைக்கு செயல்பட்டு அதனுடைய வலியை குறைக்கக்கூடியது. அடுத்து குளவி கொட்டும் போது வெளிவரும் அமிலம் இது, குளவி இருக்குதில்ல அந்த குளவி கொட்டும் போது வெளிவரும் அமிலம் என்ன அமிலம்னா அல்கலி என்ற ஒரு அமிலம் தான். இது நடுநிலையாக்க அமிலத்தன்மை கொண்ட வினிகரை பயன்படுத்த வேண்டும். நடுநிலையாக்கிறதுக்கு என்ன பண்ணும், அமிலத்தன்மை கொண்ட வினிகரை பயன்படுத்த வேண்டும். அமில நீக்கியாக பயன்படுவது எது, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அமில நீக்கியாக பயன்படுவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடு. டைப்பிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க. இயற்கை நிறங்காட்டிகள், இயற்கை நிறங்காட்டிகளாக செயல்படுவை லிட்மஸ், மஞ்சள் சாறு, செம்பருத்திப்பூ மற்றும் பீட்ரூட் சாறு. செயற்கை நிறங்காட்டிகள்னால் பினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சு. மஞ்சள் நிறங்காட்டி பார்த்தீங்கன்னா அமில கரைசலில் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க நிறவாற்றையும் தராது, ஆனால் கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பாக பாரும். அமில கரைசலாக இருந்தால் மஞ்சள் நிறங்காட்டி வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் தராது, ஆனால் கார கரைசலில் மஞ்சளத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறும். செம்பருத்திப்பூ நிறங்காட்டி, செம்பருத்திப்பூ நிறங்காட்டி பார்த்தீங்கன்னா அமில கரைசலில் சேர்க்கும்போது இளஞ்சிவப்பு நிறத்தை தரும், கார கரைசல் சேர்க்கும்போது பச்சை நிறத்தை தரும். அப்போ செம்பருத்திப்பூ வந்து கரைசலில் ஒரு ஏதோ ஒரு கரைசலை சேர்த்தால் அது இளஞ்சிவப்பு நிறமாக மாறினா அது அமிலம், அதே பச்சை நிறத்தை தந்தால் அது காரம். அடுத்த கேள்வி, பீட்ரூட் சாறு நிறங்காட்டி, ஒரு கரைசலானது அமிலமா அல்லது காரமா என்பதை அடையாளம் காண பயன்படுகிறது பீட்ரூட் சாறு நிறங்காட்டி. அடுத்த கேள்வி, லிட்மஸ் நிறங்காட்டி, லிட்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு அமிலக்கார நிறங்காட்டி தான் இந்த லிட்மஸ் நிறங்காட்டி. லிட்மஸ் என்பது ஒரு இயற்கையான நிறங்காட்டி. இந்த லிட்மஸ் வந்து லைக்கன்களிலிருந்து லிச்சன்ஸ் தாளத்திலிருந்து பெறப்படுகிறது. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பாகவும் சிவப்பு லிட்மஸ் தாள் கார கரைசலில் நீளமாக மாறும். அதாவது ரெட் டு ப்ளூ போனால் அது பேஸு, அதே ப்ளூ டு ரெட் வந்தால் அது ஆசிடு. அடுத்த கேள்வி, காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் வெள்ளியம் என்ற உலோகத்தால் பூசப்படுகிறது. அதாவது காப்பர் அல்லது பித்தளை பாத்திரத்தை ஈயம் பூசுவாங்க. இது எதுக்காகனா உணவுப் பொருட்களில் கரிம அமிலங்கள் பாத்திரங்களில் உள்ள காப்பருடன் வினை புரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும். இந்த நஞ்சாக்குவதை தடுப்பதற்காக தான் வெள்ளியம் வந்து பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டில் தனித்து பிரித்து உணவை நஞ்சாக்குவதிலிருந்து தடுக்கின்றன. அதனால தான் காப்பர் பாத்திரத்தில் அல்லது பித்தளை பாத்திரத்துக்கு மேலே வந்து ஈயம் பூசுறதுக்கான காரணம். ரெட் கலரில் பூசுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வெள்ளியம் ஈயம்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, பினாப்தலினை பற்றி பார்ப்போம். பினாப்தலின் என்பது ஒரு நிறமற்ற சேர்மம். இது நிறங்காட்டியாக இதில் ஆல்ககால் கரைசல் பயன்படுத்தப்படுகிறது. இது அமில கரைசலில் நிறமாற்றதாகவும் கார கரைசலில் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். இப்போ பினாப்தலின் வந்து பார்த்தீங்கன்னா அமில கரைசலில் எந்த ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கோ கார கரைசலில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அடுத்து மெத்தில் ஆரஞ்சு, மெத்தில் ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அமில கரைசலில் சிவப்பு நிறமாக இருக்கும்,
கார கரைசலில் மஞ்சளாகவும் நிறமாற்றம் அடையுது. மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா அமிலத்தில் வந்து சிவப்பு நிறமாக இருக்கும், காரத்தில் மஞ்சள் நிறமாக மாறும். அடுத்து நிறங்காட்டிகளின் நிறமாற்றங்கள், நிறங்காட்டி அமில கரைசல் காரக்கரைசல், நீல லிட்மஸ் தாள் வந்து அமில கரைசலில் சிவப்பாக மாறும், அதே காரக்கரைசலில் நிறமாற்றம் அடையாது. அதே சிவப்பு லிட்மஸ் தாள் அமிலத்தில் வந்து நிறமாற்றம் அடையாது, ஆனால் காரக்கரைசலில் ப்ளூவாக மாறும், நீளமாக மாறும். பினாப்தலின் வந்து அமில கரைசலில் கலர்லெஸ் அதாவது நிறமற்றதாக இருக்கும், அதே காரக்கரைசலில் வந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். மெத்தில் ஆரஞ்சு வந்து ஒரு கரைசலை சேர்த்து அது கரைசல் வந்து அமிலமாக இருந்தால் அது சிவப்பு நிறத்தை தரும், காரமாக இருந்தால் அது மஞ்சள் நிறத்தை தரும். அடுத்த கேள்வி, ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் என்ன? ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்களை கொண்ட சேர்மம் தான் ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் எரியும் பொழுது பெருமளவில் வெப்பத்தை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் நீராவையும் தருகின்றன. ஹைட்ரோ கார்பனா ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் அணுக்களை கொண்ட சேர்மங்கள் தான் ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் எரியும் பொழுது பெருமளவில் வெப்பத்தை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடு நீராவியை தருகின்றன. சுமார் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தாவரங்கள் விலங்குகளும் இறந்து கடலின் அடிப்பரப்பில் புதையுண்டன. இந்த தான் புதை வடிவ எரிபொருட்களான நிலக்கரி பெட்ரோலியமாக கிடைக்கிறது. அப்போ எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தாவரங்கள் விலங்குகளும் இறந்து கடலின் அடிப்பரப்பில் புதையுண்டன? 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. மீத்தேன் வாய்ப்பாடு CH4, ஈத்தேன் வாய்ப்பாடு C2H6, புரோப்பேன் வாய்ப்பாடு C3H8, பியூட்டேன் வாய்ப்பாடு C4H10, பென்டேன் வாய்ப்பாடு C5H12, மீத்தேன் வாய்ப்பாடு CH4, ஈத்தேன் வாய்ப்பாடு C2H6, புரோப்பேன் வாய்ப்பாடு C3H8, பியூட்டேன் வாய்ப்பாடு C4H10, பென்டேன் வாய்ப்பாடு C5H12. அப்போது மீத்தேன்னா வெறும் ஒரு கார்பன் இருக்கும், நாலு ஹைட்ரஜன் இருக்கும். ஈத்தேன்னா C2, புரோப்பேன்னா C3, பியூட்டேன் C4, பென்டேன்னா 5 குறிக்கக்கூடியது. அடுத்து புரோப்பேன் வந்து எல்பிஜி சிலிண்டர்களில் பயன்படுகிறது. புரோப்பேன் எல்பிஜி சிலிண்டர்களில் பயன்படுகிறது. இது நிறமற்ற வாயுவாக இருப்பதால் இந்த கசிவினை கண்டறிய முடியாது. எனவே எத்தில் மெர்காப்டன் என்ற துர்நாற்ற தரும் வேதிப்பொருள் எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது. நம்ம வீட்டிலாம் யூஸ் பண்ணுறக்கூடிய எல்பிஜி கேஸினுடைய ஸ்மெல்லை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எத்தில் மெர்காப்டன் என்ற துர்நாற்ற தரும் வேதிப்பொருள் எல்பிஜி கேஸோடு கலக்கிறாங்க. இந்த கேள்வி TNPSC தேர்வில் கேட்டிருக்காங்க. அப்போது எல்பிஜி கேஸில் அதனுடைய வாசனையை கண்டறிவதற்காக சேர்க்கப்படும் ஒரு கெமிக்கல் நேம் என்னன்னு என்ன சேர்க்கிறாங்கன்னா எத்தில் மெர்காப்டன். பாலிஸ்டைரின் என்ற வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுபவை எவை? பென்டென்கள். பாலிஸ்டைரின் என்ற வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுபவை எவை? பென்டென்கள். அடுத்த கேள்வி, மிதமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் ஓவியங்களையும் தொன்மையான கலைப்பொருட்களையும் சுற்றுச்சூழலினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து காப்பதற்கு தேவைப்படுகிறது. இயற்கை வாய்வை கொண்ட அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களையும் பாதுகாக்கலாம். அடுத்த கேள்வி, சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நேச்சுரல், அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவில் உள்ள பகுதி பொருட்கள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதிகபட்சமாக மீத்தேன் தாங்க இருக்குது. கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸில் அதிகபட்சமாக என்ன இருக்குது? மீத்தேன் இருக்குது, அதுக்கடுத்து ஈத்தேன், அதுக்கடுத்து புரோப்பேன், அதுக்கடுத்து பியூட்டேன், அதுக்கடுத்து பென்டேன். அப்போ மீத்தேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 88.5% இருக்குது கம்ப்ரஸ் கேஸில். அடுத்து ஈத்தேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5.5%. ப்ரொப்பேனில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.7%. பியூட்டேன் பார்த்தீங்கன்னா 1.8%. பென்டேன் பார்த்தீங்கன்னா 0.5%. அப்போ சிஎன்ஜி கேஸில் பென்டேனுடைய சதவீதம் என்னன்னு கேட்கலாம், அல்லது மீத்தேனின் சதவீதம் என்னன்னு கேட்கலாம். நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, உற்பத்தி வாயுவை அமெரிக்காவில் மரவாய்வு என்றும் இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயு என்றும் அழைப்பர். அப்போ உற்பத்தி வாயுவை அமெரிக்காவில் எவ்வாறு அழைப்பர்? மரவாய்வு. இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயு என்று அழைப்பர். 48th கேள்வி, கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு வைரம்னாவே அது நிலக்கரி தாங்க. நிலக்கரியை கருப்பு வைரம் என்று அழைப்பர். அடுத்த கேள்வி, 1000 கிலோகிராம் நிலக்கரியானது 700 கிலோகிராம் கல்கரி, பல லிட்டர் அமோனியா, 50 லிட்டர் கரித்தார் மற்றும் 400 மீட்டர் கியூப் கரிவாயுவை தரவல்லது. 1000 கிலோகிராம் நிலக்கரி பார்த்தீங்கன்னா 700 கிலோகிராம் கல்கரியையும் பல லிட்டர் அமோனியா, 50 லிட்டர் கரித்தாரையும் மற்றும் 400 மீட்டர் கியூப் கரிவாயுவை தரவல்லது. 50th கேள்வி, பழங்கால நாகரிகங்கள் கச்சா ஒட்டும் பொருட்களாக பயன்படுத்தியுள்ளன. பழங்கால நாகரிகங்கள் கச்சா ஒட்டும் பொருட்களாக பயன்படுத்தியுள்ளன. பல்வேறு பரப்புகளில் நீர்புகா வண்ணம் தடுப்பதற்கு ஒட்டும் பொருளாக பயன்படுத்தப்பட்டது.
இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான 50 வினாவிடைகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 8th மட்டும் 1600 மேற்பட்ட கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. அதோட இந்த 1 or 2 days வந்து 8th சயின்ஸ் புக் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்து வந்து 9th செக்ஷன் வந்து எடுக்க போகிறோங்க. ஸோ இதுவரையும் 6th, 7th, 8th அப்லோட் பண்ணிக்கிறத பார்க்காதவங்க முதல்ல பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத போயிட்டு மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸை 1 or 2 times ரீட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் சொல்லி பாருங்கள். எந்த வகையில் உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியுமோ அந்த வகையில் நீங்கள் ரிமெம்பர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.